ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஓபி 45 அப்டேட்டுக்கான டேட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கிடச்சிட்டு இருக்குது. இதுக்கு இடையில எங்கடா அந்த ஓபி 45க்கான அட்வான்ஸ் ஆர்டரை பற்றி எந்த விஷயமும் லீக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி ஓபி 45 அப்டேட்டோட அட்வான்ஸ் ஆர்டர் வந்து நமக்கு எப்போ ஓப்பன் ஆக போகுது. அண்ட் இந்த அப்டேட்டில் நமக்கு அந்த 7th அனிவர்சரி ஈவெண்ட்டு, ரேம்பேஜ் ஈவெண்ட்டு, மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ரிட்டர்ன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேம்குள்ள வரப்போகுது இல்லையா. அதனால நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓபி 45 அட்வான்ஸ் ஆர்டர்லையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா. அண்ட் இது கூடவே நம்ம கேம்குள்ள அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்னு நீங்கள் எல்லாரும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ஈவோ ஆக்சஸ்க்கான அந்த பேனர் அந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ஃபைலில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஈவோ ஆக்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சர்வர்லேயுமே வந்து போயிட்டுருக்கு, நமக்கு மட்டும்தான் வரல இல்லையா. ஸோ ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தோட ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து வரப்போகுது, ஓகேவா. ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சர்வரில் வருது அப்படின்றதுனால கொஞ்சம் ஹைப்லாம் ஏற்றணும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கோப்ரா MP40, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவோ ஏகே, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே போகுதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 கன்ல அட்லீஸ்ட் 1 கன்னாச்சும் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா. இது தவிர உங்களுக்கு வந்துட்டு அந்த இ பேட்சு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸு, 3 அந்த எக்ஸ்ட்ரா அவுட்ஃபிட் ஸ்டீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது அதுக்கப்புறமா எல்லா கேரக்டர்ஸையும் அன்லாக் ஆகிறது, அப்புறம் எல்லா பெட்டும் அன்லாக் ஆகிறது, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருந்தால் மட்டும் அன்லாக் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அடிஷ்னலாக, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம். ஓபி 45 அட்வான்ஸ் சர்வர், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த வாட்டி ஓபி 45க்கான அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமிங் June 26th அன்னைக்கு வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்டி டேட் வந்து ஸ்டார்டிங்லேயே, அதாவது ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகேங்களா. உங்களுக்கு அப்பயே சொல்லியிருந்தேன். ஸோ கமிங் June 26th அன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓபி 45க்கான அந்த மெயின்டெனன்ஸ் பிரேக் வந்து இருக்க போகுது, ஓகேங்களா. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அட்வான்ஸ் சர்வர் வந்து 2 டேட்டில் வந்து ஓப்பன் ஆக போகுது, ஓகேங்களா. அது என்ன ரெண்டு டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா June 5, செகண்ட் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா June 7, ஓகேங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட் டேட் இருக்குது பார்த்தீங்களா June 5. ஸோ அன்னைக்கு ஓப்பன் ஆகிற அட்வான்ஸ் சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி கிரியேட்டர்ஸ், அதாவது அந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது June 7 அன்னைக்கு ஓப்பன் ஆகிற அட்வான்ஸ் சர்வர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த மெத்தடை வந்து போன ஓபி 44 வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா June 7 அன்னைக்கு தான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வாட்டி அட்வான்ஸ் சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த 7th அனிவர்சரியாக இருக்கட்டும், அந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கப்படுறதுனால கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அட்வான்ஸ் சர்வரோட டேட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் ஸ்டில் இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகலை இல்லையா. ஸோ அது மேபி நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுற டைம் வரைக்கும் ஓப்பன் ஆகலை, மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த டைமில் மேபி அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த மாதிரி ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் அந்த அட்வான்ஸ் சர்வர் லிங்க் வந்து நான் பின் பண்ணி வச்சிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பண்ண போகிற அந்த முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போன அப்டேட்லேயே, அதாவது போன அட்வான்ஸ் சர்வர்லேயே பாதி விஷயங்கள் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 புது கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லையா. அதோ இந்த ஒரு கேரக்டரு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெலிபோர்ட் கேரக்டர், அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. ஸோ அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாய் அப்படின்ற நேமில் வந்துருந்துச்சு. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனிக்கு கொடுக்க போகிற, ஐ மீன் அந்த தலை கேரக்டருக்கு கொடுக்க போகிற பவர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி அவன் கிட்டே போய் இந்த மாதிரி வந்து நிற்பீங்க பேய் மாதிரி. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கில்லு. இந்த கேரக்டர் ஒன்று பெண்டிங்கில் இருக்குதா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்னு, அதாவது நீங்கள் வாலில் அடிச்சிங்கனாலும் அந்த வாலுக்கு பின்னாடி இருக்கவனுக்கு டேமேஜ் ஆகும் இல்லையா. அது இந்த ஒரு கன் ஸ்கின், ஐ மீன் கன் ஸ்கின் கிடையாது, கன்னு. இதை வந்து ரொம்ப ஹைப் ஏற்றி வச்சுருந்தானுங்க. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன அப்டேட்லேயே வந்திருக்க வேண்டியது. இந்த கன் ஸ்கின்னு, ஐயோ கன் ஸ்கின்னே வருது, இந்த கன்னு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் அந்த பவர் உள்ள கேரக்டர், ஓகேங்களா. இது ரெண்டும் பெண்டிங்கு. அண்ட் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரும் பெண்டிங்.
இந்த கேரக்டர் மூலமா உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் உங்களோட ஹெச்பி உங்கள் ஃப்ரெண்டு கூட, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரு. இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த வரக்கூடிய ஓபி 45 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக தலை கேரக்டர் வந்துட்டு இருக்கிறதுக்கு 95% வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஜூன் 26 வந்து நமக்கு இந்த அப்டேட் பண்ண போகிறதுனால அதுக்கடுத்து ஜூலை வருது இல்லையா, ஜூலை 7 அன்றைக்கி நம்ம தலை பர்த்டே. ஸோ மேபி அந்த பர்த்டே டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா MS Dhoni கொலாபரேஷன் கேமுக்குள்ளே வந்து மீன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் MS Dhoni கொலாபரேஷன் வருது அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே நமக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியாவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக லீக்ஸ் நிறையா வந்து போயிட்டுருக்கு, பார்ப்போம் என்ன போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்லேருந்து நமக்கு என்னென்ன மேப் வேணும் அப்படின்றத நம்மக்கிட்டே வந்து ஓட்டிங் மூலயமா கேட்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். ஸோ மற்ற சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ்வல் எல்லா வாட்டியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஓட்டிங் வச்சு தான் கேட்பாங்க. பட் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வாட்டி என்னென்ன மேப் திருப்பியும் வேணும் அப்படின்றத நம்மளே ஓட்டிங் மூலயமா சூஸ் பண்ண முடியும். ஸோ மேபி ஃப்ரீ ஃபயர் இந்தியா அந்த அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியே அந்த பழைய திங்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஓல்டு பீக்கு, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைடரு, ஓல்டு ட்ரைனிங் கிரவுண்டு, இந்த மாதிரி விஷயங்களையும் ஓட்டிங் வச்சு எடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு பீக்குக்கான எதிர்பார்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பீக் அந்த அலாக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு அந்த டைமில் இல்லையா, ஸோ அது அளவுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த ஹேஷ்டாக்ஸாக இருக்கட்டும், அதுக்கான கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு பீக்கை வந்து பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால இந்த வாட்டி அதோட எதிர்பார்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குது. என்னாக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்கள் ஓல்டு பீக்கை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வி வாண்ட் ஓல்டு பீக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எனிவேஸ் மக்களே, இந்த ஒரு வீடியோவை நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்ட்டி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே. Believe life has lot of surprises for everyone. Nobody can predict life. Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நமக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.